ட்ரேடிங் ப்ளஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நினைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஏன் வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு? எல்லோரும் நினச்சிருப்பாங்க மார்க்கெட் வந்து புல்லிஷ் ட்ரெண்டு, ஸோ மார்க்கெட் வந்து என்னது 13,000 போகும்னு சொல்லிட்டு எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன். பட் சடனாக மார்க்கெட் இறங்குறதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னா, மார்க்கெட் ஆல்ரெடி வந்து ஒரு ஓவர் பாட் ஜோனுக்கு போயிடுச்சு. இன்னொன்று நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, லாஸ்ட் 2 செஷன் நாஸ்தாக் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், லாஸ்ட் 2 டேஸ் வந்து நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், இந்த கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் நான், நாட் ஓன்லி இந்தியன் மார்க்கெட் மட்டும் பார்க்காதீங்க, குளோபல் மார்க்கெட்டையும் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது, எப்படி பிஹேவ் பண்ண போகுதுன்னு பாருங்கள். நாஸ்தாக் கிட்டத்தட்ட யூஎஸ் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வீக்கில் போயிட்டு இருந்த மார்க்கெட் லாஸ்ட் 2 டேஸ் வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதை நல்லா பாருங்கள், டாலர் ரேட் குறைஞ்சிட்டு வருது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம மார்க்கெட்டும் நேற்று வந்து அந்த COVID-19 வேக்சினேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து பீக்கில் போச்சு, வந்து க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு டவுன் ஆச்சு, கோல்டு டவுன் ஆச்சு, இன்றைக்கும் சில்வர் டவுன் ஆகிட்ருக்கு, க்ரூட் ஆயில் வந்து கொஞ்சம் மேலே போயிருக்கு. இந்த வேக்சினேஷன் ரிசல்ட் அந்த நல்லபடியாக ரிசல்ட் வந்ததுனால மறுபடியும் எக்கனாமிக் வந்து பழைய நிலைமைக்கு வரும். ஸோ அதனால் க்ரூட் ஆயில் கன்சம்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரூட் ஆயில் வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ் போயிட்டு. பட் மார்க்கெட் பார்க்கும்போது ஆல்ரெடி ஓவர் பாட் ஜோன். அதனால நம்ம சேனலில் காலையிலே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், 8:30 இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து கரெக்ஷன் நோக்கி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தெரியும், நான் வந்து காலையிலே சொல்லியிருந்தேன், காலையிலே 8:20 நான் சொல்லியிருக்கேன், அதாவது வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து கரெக்ஷன் போகும், ஸோ அதனால் வந்து லோவில் பை பண்ணுங்கன்னு. அதே மாதிரி க்ரூட் ஆயில் வந்து 1,100 ரூபாவில் ஓப்பன் ஆகும்னு சொன்னேன், நீ 1,100 ரூபாவுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று வந்து நான் க்ரூட் ஆயில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன், க்ரூட் ஆயில் ரெசிஸ்டன்ஸ் வந்து 3,102 சொல்லியிருந்தேன், 3,102 2,950 வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் அதோடய ரெசிஸ்டன்ஸ் சொல்லி. ஸோ அது இன்றைக்கி வந்து பிரேக் பண்ணிச்சு, நேற்றே கிட்டத்தட்ட 3,076 வரைக்கும் போச்சு. ஓகே, அப்படி நாங்கள் முதல் பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட் நேற்று மேலே ஏறியிருந்தது. மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து கரெக்ஷன் ஆச்சு, 586 இல்லை 12,586 தான் அதோடய சப்போர்ட். ஸோ பிவோட் பாயிண்ட், அதோடய பிவோட் பாயிண்ட், அதே பிவோட் பாயிண்ட் உங்களுக்கு போட தெரியல, பிவோட் பாயிண்ட் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. 12,586 தான் அதோடய சப்போர்ட். ஓகே, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து 12,550-500 வரைக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. பிரேக் 550 ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து 12,550, அப்புறம் வந்து 12,500, அந்த டவுன்ஃபால் கண்டினியூ ஆச்சுன்னா 12,500 வந்துட்டு மேபி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலாம். அதனால் வந்து அதனால தான் நான் காலையில் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் நோக்கி போயிட்டுருக்குன்னு. அதுக்கப்புறம் இதோட நிஃப்டி, நிஃப்டியோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 12,700 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போதைக்கு இதை சப்போர்ட் வந்து 12,586 அந்த லெவல் தான், அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 12,550 அந்த ரேஞ்ச் போகும். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து நான் கிளாஸில் லாஸ்ட் வீக் நான் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து கவனிச்சிருந்தவங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம மார்க்கெட் மட்டும் பார்த்தா போதாது, குளோபல் நியூஸும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கும், அதை எப்படி பார்க்கணும், என்ன மாதிரி எல்லாம் இருக்குங்கிற விஷயத்தை வந்து நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் ட்ரைட் பண்ணுங்கள், நம்ம பிளைண்டாக வந்து மார்க்கெட் வந்து நம்பாதீங்க. ஆல்ரெடி வந்து ஓவர் பாட்ஸும் நீங்கள் இப்போ வந்து இப்போது ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் பாட் ஜோன் கிட்டத்தட்ட 81% மேலே போயிடுச்சு. ஸோ மார்க்கெட் பாருங்கள் கீழே 20 வந்திருக்கு. நானான தான் சொல்லியிருந்தேன், நான் லோ, அதை நம்ம டெலகிராம் சேனல்லே போஸ்ட் பண்ணியிருந்தேன், லோவில் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 12,770 இன்றைக்கி வந்து 12,570 வரைக்கும் 80 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் டவுன்ஸு, 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டவுன் ஆகிருக்கு. 770 12,770 பன்னெண்டாயிரத்து 570 டூ 200 பாயிண்ட்ஸ்.
அதனால தான் நான் வந்து லோவில் பை பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு, பேங்க் நிஃப்டி வந்து ஸ்லைட்டாக வந்து ஒரு 70 points பாசிட்டிவில் இருக்குது. பட் பேங்க் நிஃப்டியோட இமீடியட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28,440. உங்களுக்கு அப் மூமெண்ட்டு போகணுன்னா மார்க்கெட் வந்து 29,000 பிரேக் பண்ணால் தான் இன்னொரு புல்லிஷ் ட்ரெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லாட்டி மார்க்கெட் இட் வில் கோ ஃபார் கரெக்ஷன். 28,440 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 28,100 மார்க்கெட் இப்படி தான் கீழே இருக்கும். மார்க்கெட் பாருங்கள் எங்கே இருக்குது பாருங்கள், 29,028 கிட்டத்தட்ட 28,509 வரைக்கும் கிட்டத்தட்ட 500 points டவுன். நீங்கள் வந்து சில விஷயங்களை நீங்கள் உள்வாங்கி ட்ரேட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து நம்ம போஸ்ட்டை வந்து பார்க்குறதே இல்லை. ஸோ எதுக்காக அவங்க சொல்கிறோங்கிற விஷயத்தை வந்து புரிஞ்சு போடுங்க. இது கூட இல்லைன்னு 150 points நான் டார்கெட் சொல்லியிருந்தேன், பட் யாருமே வந்து அதை நம்பலை. நம்மளை இன் சென்ஸ் 150 points ஏறுமா அப்படின்னு, இது 120 points ஏறிச்சு. இன்றைக்கி மார்க்கெட் கடைசியில் நான் சொன்ன அதே டார்கெட் வந்து இன்றைக்கி அது மேலே ஓப்பன் ஆகிருக்கு. அந்த அனலைஸ் பண்ணுறது சொல்கிற விஷயத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, சொல்கிற விஷயத்தை வந்து உள்வாங்கிக்கோங்க. எல்லோரும் வந்து புலிஷ் ஸ்ட்ரெண்ட் சொல்கிறாங்களே, ஏன் வந்து நான் பியர் ஸ்ட்ரெண்ட் சொல்கிறேன்ங்கிற விஷயத்தை வந்து புரிஞ்சிக்கோங்க. நம்ம கிளாஸில் நிறையா பார்த்துருக்கோம், மறுபடியும் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. அந்த விஷயத்தை சில விஷயத்தெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எங்கே போய் பார்க்கணும், என்ன மாதிரி குளோபல் கியூஸ் போயிட்டு இருக்குது, அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கோங்க, பார்த்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் நிறைய மிஸ்டேக் வந்து புலிஷ் ட்ரெண்டுன்னு சொல்லி நம்ம இப்போ வந்து லாங் டைம் போகலாமா அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் கீழே மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி அந்த லெவல் அந்த லெவலுக்கு வந்துட்டு 12,500 வரைக்கும் கூட வரலாம், வரலாமில்ல வரலாம் கூட போகலாம். ஏன்னா வந்து 12,556 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட். அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா 12,550 வரைக்கும் வரும், ஓகேங்களா? அதனால் வந்து கரெக்டான நேரத்தில் வாங்குங்க, ஹையில் வாங்கிடாதீங்க. லாங் டைமுக்கு நம்ம எப்பவுமே லாங் டைம் வந்து லோவில் தான் வாங்கணும். எல்லாமே இப்போ ஓவர் வேல்யூடு தான் இருக்குது. எல்லாமே இந்த இயோ செலெக்ஷன் இந்த வேக்சினேஷன் செல் இதெல்லாம் வந்தாலும் ஓவர் வேல்யூ ஆச்சு. அப்போ இந்த ஓவர் வேல்யூடு பண்ணும்போது என்னென்னா மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷனுக்கு வரும். ஏன்னா வந்து இந்த ப்ராஃபிட் புக்கிங்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து புக் பண்ணுவாங்க. இப்போ எஃப்ஐ வந்து இப்போ எஃப்ஐ நிறைய பேர் உள்ளே என்டர் ஆவாங்க, ஓகே. பட் டிஐ நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங்னால மார்க்கெட்டை அதுக்கில் இறக்கி விடுவோம். இப்போ எஃப்ஐ வந்து இப்போ எக்கனாமிக் ரீஓப்பன் பண்ணும்போது ஸோ ஸ்ட்ராங்காக உள்ளே இறங்குவாங்க. பட் நம்ம டிஐ வந்து மோர் செல்லிங் ப்ரெஷர்ஸ், அவங்க வந்து நம்ப மாட்டாங்க. அதனால் வந்து ப்ராஃபிட் புக்கிங் சொல்லிட்டு எல்லாத்தையும் வைத்துட்டு வெளியே வராங்க. ஏன்னா வந்து இது வரைக்கும் போதும். ஸோ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து என்னென்னா 12,800 வரைக்கும் ரீச் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் போகாது, கரெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். ஸோ அதனால தான் ஹியூமன் சைக்காலஜி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ என்எஸ்ஐ சைட்டில் நான் ஓப்பன் பண்ணுறேன், உங்களுக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எங்கே இருக்குங்கிற விஷயத்தை உங்களுக்கு தெரியும். நல்லா இப்போ புட் கால் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.81 தான் இருக்குது. 1 point something மேலே போச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். 0.81 தான் நம்ம இப்போது இந்த புட் கால் ரேஷியோ நம்ம பார்த்துடலாம். வாங்க எப்படி மார்க்கெட் புலிஷ் நோக்கி போதா இல்லை வீரஸ் நோக்கி போதாங்கிற விஷயத்தை நம்ம அதை ஓப்பன் ட்ரெஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்பவுமே வந்து குளோபல் நியூஸ்லாம் உங்களோட பாருங்கள். காலையில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா யூஎஸ் ட்ரான்சாக்ஷன் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு, மார்க்கெட் நிலவரங்கள் என்னென்ன இருக்குங்கிற விஷயத்தை வந்து ஒரு தடவை வந்து பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இது புட் கால் ஓப்பன் இண்டஸ்ட்ரி, இது புட் ஓப்பன் இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து நம்ம கால் ஓப்பன் இண்டஸ்ட்ரி டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து புட் கால் ரேஷியோ நம்மளுக்கு கிடச்சிரும். 2925 1.37 இருக்குது. ஸோ புட்டுள்ள அதிக ஓப்பன் இண்டஸ்ட்ரிக்கு மார்க்கெட் கீழே நோக்கி வர்றதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குன்னா ஓப்பன் இண்டஸ்ட்ரி வச்சு நமக்கு சொல்கிறோம் பார்க்க அப்படி தான் தெரியுது. 1 point something இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் கீழே இறங்க தான் சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு புட் ஓப்பன் இண்டஸ்ட்ரி வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு.
ஓப்பன் எங்கே அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறாங்க? 12,600 ஆல்ரெடி 12,600 ரீச் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு 12,500 நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் உள்ளே வந்திருக்காங்க பாருங்கள். சேஞ்சிங் கிட்டத்தட்ட நீங்களாம் பார்த்தீங்கன்னா 12,500 பார்த்தீங்கன்னா நீங்களுக்கு 1,575,000 பேர் உள்ளே வந்திருக்காங்க 12,600. இங்கே கால் ஆப்ஷனில் வந்து ஓப்பன் டெஸ்ட் அதிகமாக இருக்கிறது எங்கன்னா 12,700 தான். அதுக்கப்புறம் 13,000. பட் இதெல்லாம் வந்து மோர் செல்லிங் ப்ரெஷர். ஸோ மார்க்கெட்டில் நாளைக்கு வந்து 13,000 ரீச் ஆகுது சொல்கிறாங்க. இதெல்லாம் அவுட் த மணி எல்லாமே செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் வந்து புட் ஆப்ஷனில் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வந்துட்டுருக்காங்க. மார்க்கெட் வந்து புட்கால் ரேஷியோ பார்க்கும்போது மார்க்கெட் கீழே போகும் தான் வந்து ஐடென்டிஃபை ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்கள். எதுக்காக ட்ரேட் பண்ணுறோங்கிற விஷயத்த புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்கள். இமிடியேட் சப்போர்ட் வந்து 12,586 12,586 ப்ரேக் பண்ணிச்சுன்னா 12,550 அடுத்த சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் 12,500 வரைக்கும் போகிறது சான்சஸ் இருக்குது. 12,700 ப்ரேக் பண்ணிச்சுன்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது ரீச் ஆகலைன்னா மார்க்கெட் கீழே இறங்கி தான் வரும். இது வந்து நிஃப்டிக்கு, பேங்க் நிஃப்டிக்கு வந்து மைனஸில் போகுது பாருங்கள். பேங்க் நிஃப்டி இதோட இமிடியேட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 28,440 ப்ரேக் பண்ணிச்சுன்னா 28,000 கூட போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. புலிஷ் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் நடக்குது பாருங்கள். பாருங்கள் லாஸ்ட் 5 மினிட்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும், பேங்க் நிஃப்டி கன்சாலிடேஷன் நடக்குது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இதோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா 29,000 வரைக்கும் போகும். இதோட லோ பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் 28,000 வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பார்த்து ட்ரைட் பண்ணுங்கள். இப்போ நிஃப்டியும் அதே கன்சாலிடேஷன் லெவலில் தான் இருக்கணும். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கேயே உங்கள் ஐடென்டிஃபை ஆகிருக்கும் மார்க்கெட் கன்சாலிடேஷன் எப்படி இருக்குங்கிற விஷயத்த. இப்போ இதே நிஃப்டி பார்த்திங்கன்னா நிஃப்டியும் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. நிஃப்டி ட்ரை பண்ணது மேலே போகிறதுக்கு, பட் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட் கீழே இறங்கி ஓடி வரும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும், இங்கேயே ஒரு கன்சாலிடேஷன் இங்கேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். காலையில் 9:40 புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன் வந்து இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. கன்சல்டேஷன் ரெண்டு இடத்துல நடந்தது. இங்கேயும் இண்டிகேட் பண்ண 9:00 இண்டிகேட் பண்ணிச்சு மார்க்கெட் கீழே இறங்க போதுன்னு, இங்கேயே கீழே இறங்கிடுச்சு. இந்த இடத்துல கீழே ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறது, டாப்பில் வந்து நம்ம பாருங்கள் இந்த டாப்பின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆனலிஸ்டிக் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, அது கீழே மறுபடியும் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, அதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபார்ம் ஆகி மார்க்கெட் கீழே இறங்கி வந்துடுச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே புஷ் பண்ணுறாங்க. கேண்டில்ஸ்டிக் பாருங்கள், கீழே புஷ் பண்ணுற விக்கு வந்து உங்களுக்கு தெரியுது பாருங்கள். மார்க்கெட் வந்து புஷ் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு 1.5 நிமிஷத்தில் 5 மினிட்ஸ் கேண்டில்ஸ்டிக் வந்து அடுத்த இது ஓப்பன் ஆக போகுது. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது இப்போ நம்ம லைவ் மார்க்கெட்டில் வந்து யார் கெய்னர்ஸ் யார் லூசர்ஸுங்கிற விஷயத்தை பார்ப்போம். 36 அட்வான்ஸஸ் 14 டிக்ளைன்ஸ். கெய்னர்ஸ் பார்க்கும்போது ஹீரோ ஆட்டோ செக்டர் தான் கெய்னர்ஸாக இருக்குது. ஹிண்டல்கோ, சிப்லா, கோட்டக் மஹிந்திரா பேங்க், இண்டஸ்ட்ரியாண்ட் பேங்க் வந்து காலையில் ஓப்பன் ஆகிறதுலேருந்து மைனஸ்லாம் போயிட்டுருக்கு. டைட்டன், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, குரூடாயில் மேலே போயிட்டுருக்கு. ஏசியன் பெயிண்ட்ஸ் குரூடாயில் மேலே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து ஆயில் ரிலேட்டட் கம்பெனிஸ், பெயிண்ட் கம்பெனிஸ் டயர் கம்பெனிஸ் எல்லாமே நெகட்டிவ் ரேட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டாலர் ரேட் வந்து காலையில் பார்க்கும்போது 44.20 ரூபா இருந்தது, இன்றைக்கி 74.20 ரூபா இருந்தது, இப்போ வந்து 73.92 ரூபா இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபார்மா கம்பெனிஸ்லாம் வந்து மைனஸில் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து இதுதான் ஹை. இப்போ 12,650 ஹை. ஓகே, இங்கே வந்து 12,789. இந்த ஹை பிரேக் பண்ணிச்சுன்னா 12,700 டச் பண்ணி மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸில் ஆகலாம். இந்த லோ பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே போகும். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு 30 மினிட்ஸில் 100 ஹேண்ட் ஸ்டிக் வந்து ஓப்பன் ஆக போகுது. நம்ம அதுக்குள்ளே வந்து இண்டெக்ஸில் பார்த்துட்டு வந்துடலாம், இண்டெக்ஸ் எப்படி இருக்குங்கிற விஷயத்த. எந்த இண்டெக்ஸ் பாசிட்டிவாக இருக்குது, எந்த இண்டெக்ஸ் நெகட்டிவாக இருக்குன்ட்டு.
பாசிட்டிவாக இருக்கிறது பேங்க் மட்டும்தான். ஆட்டோ கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது, எஃப்எம்ஜி டவுன், ஃபினான்ஸ் சர்வீஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது, நம்ம நிஃப்டி ஃபார்மா ஃபார்மா வந்து 1.69% இருக்குது. ஸோ அதுதான் இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஐடி 0.5 தான் இருக்குது, 0.45. இப்போ வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க் அண்டு கவர்மெண்ட் பேங்க் எல்லாமே நெகட்டிவில் மாறிட்டு இருக்கு, ரியல் எஸ்டேட் கம்பெனியும் நெகட்டிவில் போயிட்டுருக்கு, எஃப்எம்சி ப்ராடக்ட்ஸும் நெகட்டிவில் போயிட்டு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் ஓப்பன் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் ரெட் கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது ஷார்ட் பண்ணுறவங்க வந்து இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கிளியரிங் ஷார்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி வந்து இந்த இடத்துல 12,700 பிரேக் பண்ண முடியாமல் ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா அங்கே ஷார்ட் பண்ணுங்கள், இன் பிட்வீன் எங்கேயும் ஷார்ட் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து மார்க்கெட்டிங் இப்படி போகுமா இல்லைக்கு மேலே போகுமா கீழே போகுமாறு தெரியாது, அதனால் வந்து ஒன்று இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே இறங்கும், சரிங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணி, அதாவது என்னென்ன விஷயத்தை சொல்கிறேன் நான், அதாவது இந்த ஹையை பிரேக் பண்ணாமல் இன்னொரு ஹை ஃபார்ம் ஆகி இந்த லோக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து பி ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த லோ இந்த ஹையை, அதாவது இந்த ஹை 12,700 பிரேக் பண்ணாமல் 12,583 பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா பி ரெசிஸ்டன்ட் வந்து கண்டினியூ ஆகும். இதான் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம், நன்றி.